நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டோட்லேருந்து எல்லா காலேஜுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெசேஜ் என்னென்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. டோட்லேருந்து ஏற்கனவே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, ரீஅட்மிஷன் கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடி, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணுமோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ரீஅட்மிஷன்னா மறுபடியும் அவங்க விட்ட படிப்பை தொடர்றது. ஃபோர்த் செம்மில் கைவிட்டாங்கன்னா ஃபோர்த் செம்மில் மறுபடியும் ஜாயின் பண்ணலாம், சிக்ஸ்த் செம்னா சிக்ஸ் செம்மில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸு. கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்னா, நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஃபைனல் எக்ஸாம் மட்டும் ஃபுல்லாக அட்டன் பண்ணலை, அதாவது இப்போ டிசம்பர் எக்ஸாம் அட்டன் பண்ணலை, ஃபிப்ரவரி எக்ஸாம் அட்டன் பண்ணலை, ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டர் போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதாவது வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சம் மெடிக்கல் பிரச்சனைனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடி. இது மாதிரி ரீஅட்மிஷன் கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்